அண்ட் இப்போது நம்ம இந்த என்னுடைய ரீடைரக்ட் பேஜை நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இதில் நம்ம இப்போ கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி குயரி ஸ்ட்ரிங்னு ஒரு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஜ் இந்த பேஜில் தான் நம்ம வந்து இந்த குயரி ஸ்ட்ரிங்கில் பற்றின எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். ஸோ அந்த குயரி ஸ்ட்ரிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பேஜிலேருந்து டேட்டாவை இன்னொரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற கான்செப்ட். ஸோ பேஜ் ஒன் இருக்கும். ஸோ பேஜ் ஒன்னில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம பேஜ் டூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ பேஜ் ஒன்லேருந்து டேட்டாவை பேஜ் டூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் என்னோடய ரீடைரக்ட் ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம், அண்ட் இதில் ஒரு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், வெப் ஃபார்ம். அண்ட் இதுக்கு பேர் வந்து நான் வந்து க்யூரியஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல், செலக்ட் மாஸ்டர் பேஜ், ஆட் இட். ஓகே. அண்ட் நம்மளுடைய பார்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிவிஷன் போட்டுக்கலாம். அண்ட் இப்போ இந்த டிவிஷன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இங்கே நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு லேபிளை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுறேன். அண்ட் அதோடைய டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து எம்டியாக இருக்கும். அதாவது டிஃபால்ட்டாக இதோடைய ஐடியா ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, லேபிள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட ஐடியா வந்து நான் வந்து ரிசல்ட் லேபிள் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ இந்த ஐடியா வச்சு தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் லேபிளை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இதோடைய ஃபாண்ட்டை வந்து பெருசு பண்ணிக்கலாம், எக்ஸ் லார்ஜ். அண்ட் இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து லெட் விட் பி எல்லோ. ஓகே, அண்ட் சேவ் இட். ஸோ இப்போ நான் க்யூரியஸ் ஸ்ட்ரிங்னு போட்டிருக்கேன். ஒரு லேபிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டு அதோடைய ஃபாண்ட் சைஸ் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் மாற்றிருக்கேன். அண்ட் இதுக்கும் இதுக்கும் இப்போ என்ன சம்மந்தம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னுடைய பட்டனை கிளிக் பண்ணுவோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ பர்ஸ்பேக் டாடி எஸ்பெக்ஸ் பேஜுக்கு தான் ரீடைரக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக அந்த கோடு தான் எழுதிட்டுருந்தோம். அண்ட் இப்போ கொஞ்சம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ அந்த பேஜை நான் வந்து க்யூரி ஸ்ட்ரிங்னு மாற்றுறேன். ஓகே, ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சேவ் இட், டீபாக், ஸ்டார்ட் வித்தவுட் டீபாகிங். லெட் மீ க்ளோஸ் மை ப்ரீவியஸ் அவுட்புட். அண்ட் நான் கிளிக் பண்ணுறேன் ரீடைரக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ க்யூரி ஸ்ட்ரிங்கிற பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டுருக்கேன். பட் நம்ம லேபிளில் வந்து இப்போதைக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஸோ என்னோடய டெக்ஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ணனால இப்போ எனக்கு இங்கே எம்டியாக காமிக்குது. ஜஸ்ட் க்ளோஸ் இட். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய இந்த ரீடைரக்ட் டாட் எஸ்பிஎக்ஸ் பேஜில், ஐ மீன் சிஎஸ் பேஜில், அந்த ஏஎஸ்பிஎக்ஸ்க்கு அப்புறமாட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு க்வெஸ்டின் மார்க் வைக்கிறேன். அண்ட் நான் ஒரு வேரியபிளை மென்ஷன் பண்ணுறேன். அதாவது ஒரு வேரியபிள், நான் ஜஸ்ட் நான் ஒன்று நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுக்குறேன். ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு என்னுடைய ரீடைரக்ட் டாட் எஸ்பெக்ஸ் பேஜுக்கு வரேன். அண்ட் இந்த இடத்துல எக்ஸாக்டாக, அண்ட் நான் இங்கே ஒரு அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய மவுஸ் க்ரோசர் அந்த பட்டனுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துடும். அண்ட் ப்ரெஸ் என்டர், ப்ரெஸ் ஒன் மோர் என்டர். அண்ட் இப்போ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் பாக்ஸ், எஸ். அண்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட பேர் வந்து நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ், ப்ரெஸ் டாப் கீ டு சேவ் தி சேஞ்ச். அண்ட் திரும்பி என்னுடைய இந்த ரீடைரக்ட் பேஜுக்கு வரேன், ஐ மீன் என்னுடைய டாட் சிஎஸ் ஃபைல். அண்ட் இந்த இடத்துல நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதாவது ஸ்பேஸ் ப்ளஸ் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அண்ட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, என்னுடைய பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது என்னுடைய யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக நான் என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன நேம் டைப் பண்ணுறேனோ அதை என்னுடைய நேம் கூட எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நான் என்ன இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதை என்னுடைய இந்த வேரியபிள்குள்ளே சேவ் பண்ணி என்னோடய யூஆர்எல் மூலியமாக எடுத்துகிட்டு போகும் அந்த இந்த வேரியபிள். ஸோ இந்த நேம் வேரியபிளுடைய ரீசன், இந்த நேம் வேரியபிள் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற அந்த நேமை ஜஸ்ட் நெக்ஸ்ட் பேஜுக்கு கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ என்னோடய க்யூரிஸ்டிங் பேஜுக்கு வரேன். அண்ட் இந்த இடத்துல நான் என்னுடைய இந்த பேஜுடைய டாட் சிஎஸ் ஃபைலுக்கு வரேன். அதாவது கோட் பிஹைண்ட் ஃபைல், என்னுடைய க்யூரி ஸ்ட்ரிங்,
அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கு கீழே இருக்கும். ஸோ இதுதான். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு சம் கோட்ஸ் எழுத போகிறேன். ஸோ அதாவது ஃபஸ்ட் என்னுடைய ரிசல்ட் லேபிள் ஆக்சஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த ரிசல்ட் லேபிளில் தான், இந்த லேபிளில் தான் நான் என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு ரீடைரக்ட்னு கொடுப்பேன். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த என்னுடைய நேம் இந்த வேரியபிள் வந்து என்னுடைய நேமை வந்து இந்த பேஜுக்கு கேரி பண்ணிட்டு வரும். ஸோ கேரி பண்ணிவிட்டு இந்த லேபிளில் டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ அதுக்கு என்னோடய க்யூரியஸ் ஸ்ட்ரிங் டாட் எஸ்பிஎக்ஸ் டாட் சிஎஸ் ஃபைலுக்கு வந்துட்டு என்னுடைய ரிசல்ட் லேபிள் டாட் டெக்ஸ்ட், ஏன்னா அந்த ரிசல்ட் லேபிளில் தான் அது எழுதணும், டிஸ்பிளே ஆகணும், என்ன இன்ஃபர்மேஷனை யூஆர்எல் மூலமாக பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ இந்த இடத்துல ரெக்வஸ்ட் ரெக்வஸ்ட் டாட் க்யூரி ஸ்ட்ரிங். ஸோ இந்த ரெக்வஸ்ட் டாட் க்யூரிசிங் ஸ்ட்ரிங்ன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம யூஆர்எல்ல இருக்க, இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ண போகிற அந்த வேரியபிளை கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன வேல்யூ அசைன் ஆகிருக்கோ அதை இந்த ரிசல்ட் லேபிள் டாட் டெக்ஸ்டில் வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் செமிகாலன் அண்ட் இன்சைட் த ஸ்கொயர் ப்ராக்கெட் ரெண்டு டபுள் கோட்ஸ் போடுங்க. அண்ட் இந்த இடத்துல நான் நேம்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ நான் ஏன் இந்த இடத்துல நேம்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரீடைரக்ட் பண்ணிட்டு வர அந்த வேரியபிள் நேம் வந்து நேம். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே அதை நேம்னு ஸ்பெசிஃபை பண்ணேன். ஸோ சேவ் ஆல் debug start without debugging. ஓப்ஸ், நம்ம முதல்ல ரீடைரக்ட் பேஜ் தான் நம்ம ரன் பண்ணியிருக்கணும். ஸ்டார்ட் வித்வுட் டிபாகிங். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து சும்மா நான் தமிழ் டைப் பண்ணுறேன் அண்ட் ரீடைரக்ட் பண்ணுறேன். ரீடைரக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல வந்து சிஸ்டம் டாட் வெப் டாட் கான்ஃபிகர் பாஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக வர ப்ராப்ளம் இது. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஐ மீன் க்யூரியஸ்டிங்கை பாஸ் பண்ணும்போதோ இல்லை நமக்கு ஏதாவது வேர்ட்ஸை கன்கானியேட் பண்ணும்போதோ இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, என்னுடைய ப்ரௌஸ் என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் தமிழ் டைப் பண்ணியிருக்கேன். நான் ரீடைரக்ட்னு கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த இடத்துல தமிழ் தான் டிஸ்பிளே ஆகணும். பட் இந்த சிஸ்டம் டாட் வெப் டாட் வியூஐ வெப் கண்ட்ரோல் டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது ஒரு எரர். ஸோ இந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அண்ட் இது ஏன் வருதுன்றதை பார்க்கலாம் இப்போது.